உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் வென்று இந்தியா இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. நியூசிலாந்து அணியை வீழ்த்தி தற்போது இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இந்தியா. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக இந்தியா தற்போது முன்னேறியுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டம் நடைபெற்றது. இந்த அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதின. இந்த போட்டியில் தற்போது நியூசிலாந்து 70 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் மும்பை வான்கடே மைதானத்தில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்றார். டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தார். பேட்டிங்கை தேர்வு செய்ததுடன் மட்டுமின்றி இந்தியாவிற்கு ஒரு அதிரடியான தொடக்கத்தையும் ரோஹித் சர்மா அமைத்து ரோஹித் சர்மா சுபன்கள் தோடி முதல் விக்கெட்டுக்கு மிக அதிரடியாக ஆடி 71 ரன்கள் சேர்த்தது. குறிப்பாக ரோஹித் சர்மா சிக்ஸர்களை எல்லாம் பறக்கவிட்டு 47 ரன்கள் எடுத்தார். இதற்கு பிறகு இரண்டாவது விக்கெட்டுக்கு சுப்மன் கில்லும் கோலியும் மிக சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து இருவரும் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தார். சிறப்பாக ஆடிய கோலி தனது ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் தனது 50வது சதத்தை பூர்த்தி செய்தார். இதே போல் ஸ்ரேயஸ் ஐயரும் அதிரடியாக விளையாடி சதம் விளாசி அமைத்தினார். இது மட்டுமின்றி ராகுலும் மிகச் சிறப்பாக ஒரு ஆட்டத்தை ஆடினால் இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 397 ரன்கள் என்ற ஸ்கோரை எட்டியது. இதற்கு பிறகு 398 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தொடங்கியது. பந்துவீச்சை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னால் வான்கடை மைதானத்தில் அண்டர் த லைட்ஸில் பந்துவீச்சு மிகவும் ஸ்விங்குக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் ஆரம்ப கட்ட ஓவர்கள் பந்துவீச்சிற்கு மைதானம் மிகவும் சாதகமாக இருந்தது. இதனால் நியூசிலாந்து அணியின் ஓபனர்களான கான்வேயும் ரவீந்திராவும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். இருவரும் 13 ரன்கள் எடுத்து சமி ஓவர் ஆட்டமிழந்தனர். 2 விக்கெட்டுக்கு விழுந்தாலும் அதுக்கு பிறகு 3வது விக்கெட்டுக்கு நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சனும் டேரல் மிச்சலும் ஒரு மிக அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து ரன்களை சேர்த்தனர். இருவரும் அரைசதம் அடித்தனர். அத்தகைய சூழல் நியூசிலாந்து அணி 200 ரன்களை கடந்து இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சூழலில் ஆட்டத்தின் 33வது ஓவரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த 33வது ஓவரை முகமது ஷமி வீசினார். அந்த 33வது ஓவரில் 3வது பந்தில் கேன் வில்லியம்சன் லாங்கில் கேட்ச் ஆனார். இந்த ஒரு விக்கெட் திருப்பு முனையாக அமைந்தது மட்டுமின்றி அடுத்து வந்த லாத்தமையும் அதற்கு அடுத்த பந்திலேயே முகமது ஷமி எல்பிடபிள்யூ முறையில் வீசினார். இது ஆட்டத்தில் திருப்பு முனையாக அமைந்தாலும் மறுமுனையில் டேரல் மிச்சல் ஒரு மிக அபாரமாக ஆடி தனியொரு மனிதனாக போராடும் வகையில் சதம் விளாசி அசைத்தார். என்றாலும் ரெக்கோர்ட் ரன் ரேட் எகிரி கொண்டே சென்றதால் நியூசிலாந்து அணி சீரான நிலையில் அதற்கடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. ஷமியும் அடிக்கடி விக்கெட்டுகளை வீழ்த்தி ஸ்ட்ரைக் ஏற்படுத்தினார். இத்தகைய சூழலில் நியூசிலாந்து அணி தற்போது 327 ரன்களுக்கு 49வது ஓவரில் ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. 327 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மூலம் இந்த போட்டியில் 70 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியுள்ளது. இதுவரை உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியா 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. ஏற்கனவே 1983ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு ஆகிய 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதில் 1983 மற்றும் 2011 இந்திய அணி சாம்பியன் ஆனது. 2003ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில் தோல்வியானது. இத்தகைய 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இது மட்டுமின்றி சுமார் 12 ஆண்டுகள் கழித்து இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. 2011க்கு அப்புறம் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற தொடரில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தோம். இதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தொழில் அரையிறுதி நியூசிலாந்திடம் தோல்வி அடைந்தோம். இத்தகைய சூழல் 2019ஆம் ஆண்டு நியூசிலாந்து தோல்விக்கு பதிலடி தரும் வகையில் இந்தியா தற்போது நியூசிலாந்தை அரையிறுதி 70 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. நன்றி பாலாஜி எங்களுடைய தகவல்களுக்கு. உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இந்தியா. நியூசிலாந்து அணியை 70 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. தற்போது இன்றைய போட்டியில் பல சாதனைகளை விராட் கோலி படைத்திருந்தார். மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.